கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆதி முதல் அந்தம் வரை உள்ள அந்த வேத வரலாற்றில் நாம் அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் 4வது அதிகாரம் முதற்கொண்டு இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த காரியம் மறுரூப நாளுக்கு பின்பு, கிருபையின் காலத்திற்கு பின்பு என்கிற அர்த்தத்தோடு நாம் இன்றைக்கு இதை கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் அந்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களுக்கும் சுற்றிலும் 1000 1000 10000 10000 தூதர்கள் சுற்றிலும் நிற்கிற அந்த நேரத்தில் அங்கே ஆட்டுக்குட்டியானவர் பிதாவினுடைய கரத்தில் இருக்கிற அந்த வேத அந்த முத்திரைகள் 7 முத்திரைகள் உள்ள அந்த புத்தகத்தை அவர் வாங்குகிறார். அதை வாங்கி ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கிறதையும் நாம் போன வாரத்திலும் முந்தின வாரங்களிலும் நாம் கற்றுக்கொண்டோம். அவர் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை செய்யும்படிக்காக அநேக ஆயத்தங்கள் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுடைய குதிரை என்று சொல்லி இந்த பூமியிலே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை நிறைவேற்றும்படிக்காக புறப்பட்டு போகிற குதிரைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஆயத்தமாக இருக்கிற அந்த தூதர்கள் அந்த குதிரையின் மேல் ஏறி போகிறார்கள். வெள்ளை குதிரை சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது போல போகிறது. சிவப்பு குதிரை யுத்தத்தை செய்யும்படிக்காக போகிறது. கருப்பு குதிரை பஞ்சத்தை ஏற்படுத்தும்படிக்காக போகிறது. மங்கின நிறமுடைய குதிரை அது எல்லா காரியங்களையும் சேர்த்து பூமியிலே 25% மக்களை கொல்லும்படிக்காக, அவளை அழிக்கும்படிக்காக அதிகாரத்தோடு புறப்பட்டு போகிறது. அதற்கு பின்பாக 5வது முத்திரையை அவர் உடைக்கும் பொழுது சூரியன் 5வது முத்திரை உடைக்கும் பொழுது பலிபிடத்திற்கு கீழே இரத்த சாட்சியாய் மறித்தவருடைய ஆத்துமாக்கள் இருக்கிறதை நாம் பார்த்தோம். அந்த ஆத்துமாக்கள் ஆபேலை போல பேசின ஆத்துமாக்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படியாக அந்த இயேசு கிறிஸ்தனுடைய பூர்ண சுபாவத்தை பெறாத விசுவாசிகளான நீதிமான்களாகி இருந்த இரத்த சாட்சியாய் மறித்த அந்த ஆத்துமாக்களை அங்கே பார்க்கிறோம். ஸ்தேவான் அவன் இயேசு கிறிஸ்துவை போல பேசும்படிக்காக தன்னை கல்லெறிகிறவர்களை கூட மன்னிக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் உள்ளவனாக ஸ்தேவான் காணப்பட்டான். ஆனால் ஆபேலோ அப்படி அல்ல. எனவே நாம் அந்த ஆபேலின் இரத்தம் பேசினது போல பேசின இரத்த சாட்சிகளான ஆத்துமாக்களை குறித்து நாம் அங்கே முத்திரை 5 உடைக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது ஐயோ இன்னும் ஒரே ஒரு முத்திரை தான் இருக்குது. அந்த 7வது முத்திரை உடைக்கும் பொழுது பூமியிலே நியாய தீர்ப்புக்காக எழுதப்பட்டிருந்த அந்தி கிறிஸ்துவின் மேல் சொரியப்பட வேண்டிய எல்லா தீர்ப்புகளும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நிறைவேறப்போகிறபடியினாலே அங்கே அதற்கு அடையாளமாக சூரியன் கருத்தது, சந்திரன் இரத்தமாய் மாறினது, நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அடையாளங்களை பார்த்து ஒரு கூட்ட மக்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் அவர்களுக்கு யூதர்களாகிய இருக்கிறவர்களுக்கு 144,000 பேர் என்றவர் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அடையாளம் போடப்பட்டது. இது எல்லாம் 6வது முத்திரையில் நடக்கிறதை பார்க்கிறோம். 7வது முத்திரையில் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஏராளமானவர்கள் பரலோகத்திலே காணப்பட்டார்கள். எண்ணுக்கடங்காத மக்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக பல ஜாதியிலிருந்து வந்தவர்கள் அங்கே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர் கடைசியாக இப்பொழுது 7வது முத்திரையை உடைக்கிறார். 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது 7 எக்காலங்களை ஊழ்த்தும்படிக்காக அங்கே 7 தூதர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் 8வது அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது அங்கே 7 தூதர்கள்
எக்காலங்களை ஊதும்படிக்கு ஆயத்தப்பட்டார்கள். தொடர்ந்து நாம் அங்கே வாசிக்கும் பொழுது முதலாம் எக்காலம் ஊதப்பட்டது, ரெண்டு மூன்று நான்கு எக்காலங்கள் ஊதப்பட்டது. ஒவ்வொரு எக்காலத்திலும் முதல் எக்காலம் ஊதும் பொழுது பூமியிலே இரத்தம் கலந்த கல்மழை பெய்தபடியினாலே பூமியில் இருந்த மரங்களிலே மூன்றில் ஒரு பங்கு அது அழிந்து போனது, புல்லெல்லாம் காய்ந்து போன வெந்து எரிந்து போனது. இரண்டாவது எக்காலத்தை ஊதும் பொழுது அது அடுத்த நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பு சமுத்திரத்தின் மேலே, சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அது இரத்தமாய் மாறினது, மூன்றில் ஒரு பங்கு அதில் ஓடின கப்பல்கள் எல்லாம் சேதப்பட்டன, மூன்றில் ஒரு பங்கு அதில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட செத்து போயின என்று சொல்லி நாம் இரண்டாவது எக்காலத்தில் நியாய தீர்ப்பை நாம் வாசித்தோம். மூன்றாவது எக்காலத்தில் நட்சத்திரம் ஒன்று பூமியில் விழுந்தது, அது ஆறுகளின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று சொல்லி பெயர். அதனாலே தண்ணீர் எல்லாம் கசப்பாயிற்று. அதனாலே மூன்றில் ஒரு பங்கு தண்ணீர், ஆற்று தண்ணீர், நீரூற்று தண்ணீர் எல்லாம் அது கசப்பாய் மாறி போனபடினாலே அந்த கசப்பினாலும் அநேக மனிதர்கள் செத்தார்கள். எக்காலம் நான்காவது எக்காலம் ஊதுகிறது, அது நாலாவது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் மூன்றில் ஒரு பங்கு மங்கி போனது, சேதமடைந்தது. சூரியன்ல இருந்து வர்ற வெளிச்சத்துல மூன்றில் ஒரு பங்கு வெளிச்சம் குறைஞ்சு போச்சு. சந்திரன்ல அதே போல ஆயிடுச்சு, நட்சத்திரங்களே அதே போல ஆயிடுச்சு, அவைகளில் மூன்றில் ஒரு பங்கு சேதப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இது பூமியிலும் சமுத்திரத்திலும் நீரூற்றுகளிலும் தண்ணீரிலும் நற்று வானத்திலும் செய்யப்பட்ட நியாய தீர்ப்புகளாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு பின்பாக இருக்கிற ஐந்து ஆறு ஏழு எக்காலங்களை குறித்து ஐயோ 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 என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆபத்து வரும். இவ்வளவு நேரம் நான் பார்த்த ஆபத்துகள் நேரடியாக மனிதனை பாதிக்கவில்லை. இப்பொழுது ஐந்து ஆறு ஏழு ஆபத்துகள் அது மனிதனை பாதிக்கக்கூடியது. எனவே ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் ஏழாவது ஐந்தாவது காலத்தை குறித்து ஆறாவது காலத்தை குறித்தும் நாம் போன வாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம். ஐந்தாவது காலத்தில் பாதாளத்தில் வெட்டுக்கு பாதாளம் திறக்கப்பட்டது, அதிலிருந்து வெட்டுக்கிளிகளை போன்ற தோற்றமுடைய ஜீவன்கள் அது ஏராளமாக எண்ணிக்கை கடங்காதவைகளாய் புறப்பட்டு வந்து பூமியிலே மனிதர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவைகள் புறப்பட்டு போயின. அதை குறித்து ஒன்பதாவது அதிகாரத்தில் அவ்வளவு விவரம் தெளிவாய் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிகமான வசனங்களிலே அது என்னெல்லாம் செய்யும், அது எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்து மாதங்கள் அவைகள் வேதனைப்படுத்தும்படிக்கு ஒருவரும் சாக மாட்டாங்க, ஆனால் வேதனைப்படுவாங்க. அது தேல் புகட்டுவது போல கொட்டும், அதனாலே சாவு வராது, ஆனால் வேதனை அவிட்டு. அப்படிப்பட்ட வேதனை நான் நிறைந்த ஐந்து மாதங்கள் அவைகள் அந்த பாதாள குழியிலிருந்து வெளிப்பட்டு அவைகள் துன்பப்படுத்துகிறது மனிதனை. எக்காலம் ஆறாவது எக்காலம் தொடர்ந்து ஊதும் பொழுது அங்கே ஐப்ராத்து நதியிலே நான்கு தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். கட்டப்பட்டிருந்த ஐப்ராத்து நதி பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த நான்கு தூதர்கள். ஐப்ராத்து நதி என்பது அந்த ஆபிரகாம் காலத்தில் அவன் வாழ்ந்த இடத்துல இருந்த அந்த நதி, அது ஆபிரகாம் அழைக்கப்பட்டது இந்த ஐப்ராத்து நதி பக்கத்தில் இருக்கிற ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து. அந்த நதியில் ஒரு நான்கு தூதர்களை கட்டி வைத்திருக்கிறார். என்றைக்கு கட்டி வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே சொல்லப்படவில்லை. கட்டப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டார்கள். அதில் ஒரு தூதன் ஒரு மணி நேரத்திற்கும், இன்னொரு தூதன் ஒரு நாளுக்கும், ஒரு தூதன் ஒரு மாதமும், இன்னொரு தூதன் ஒரு வருடமும், அவன் பூமியில் இருக்கிற மனிதர்களிலே மூன்றில் ஒரு பங்கு மனிதர்களை கொல்லும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அப்படி பூமியில் இருக்கிற மூன்றில் ஒரு ஆளை கொல்றதுக்கு அவள் 20 கோடி குதிரை சேனைகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாய் பயங்கரமான ஆபத்து, ஐயோ ஐயோ என்று சொல்லி ரெண்டு ஐயோ கடந்து போனது. மூன்றாவது ஐயோ வருவதற்கு முன்பாக இன்னும் இரண்டு காரியங்களை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் இந்த இரண்டு அதிகாரங்களிலே
இரண்டு நிகழ்ச்சிகளை நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் ஒரு தூதனின் கையில் இருக்கிற சிறு புத்தகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரம் பூமியிலே தேவனுடைய ஆலயத்தில் இரண்டு சாட்சிகள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இரண்டு நிகழ்ச்சிகளை குறித்து, இது எல்லாம் அந்த 6வது முத்திரையின் நாட்களிலே நடக்கிறது. இந்த 6வது முத்திரையின் நாட்களிலே ஒரு வருடம் வரைக்கும் அங்கே 1/3 மனிதன் பூமியிலே கொல்லப்பட்டான். அப்ப 3 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் செத்தாங்க, மீதி 2 பேர் தான் இருக்காங்க. அவ்வளவு தூரத்திற்கு கொல்லும்படிக்கு 20 கோடி சேனைகளை வைத்து பூமியில யுத்தம் நடக்கிறது. 20 கோடி குதிரை சேனைகளை வைத்து பூமியில யுத்தம் நடக்கிறது. அவ்வளவு யுத்தத்தில் பூமியிலே 1/3 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான காரியங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே இரண்டு குறிப்புகள், இரண்டு நிகழ்ச்சிகளை, அதே நேரத்தில் நடக்கிற இரண்டு நிகழ்ச்சிகளை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் 10வது அதிகாரத்தில் ஒரு தூதனுடைய கையில் இருக்கிற சிறு புத்தகத்தையும், 11வது அதிகாரத்தில் பூமியிலே தேவனுடைய ஆலயத்தில் திறக்கப்பட்டதும் அந்த ஆலயத்தில் இருக்கிற இரண்டு சாட்சிகள், பூமியில் இருக்கிற ஆலயம் தேவனுடைய ஆலயம், அது எருசலேமில் இருக்கிற ஆலயம், அதில் இரண்டு சாட்சிகள் தேவனுக்காக சாட்சியிட்டார்கள், அவர்கள் தேவனுக்கு தீர்க்கதரிசிகளாய் காணப்பட்டார்கள், அவர்கள் 3.5 வருடம் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த 10வது அதிகாரத்தையும் 11வது அதிகாரத்தையும் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 2 அதிகாரத்தையும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த பூமி முழுவதும் 1/3 மனிதர்கள் கொல்லப்படுகிற அந்த நாளிலே, அந்த நாட்களிலே பூமி முழுவதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அது 1 வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில், 1 வருட காலமாய் நடப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அங்கே 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. ஒரு பெரிய தூதன், அவனுடைய உருவம் எவ்வளவு பெரியது, வானங்களுக்கு மேலாக, மேகங்களுக்கு மேலாக உயரமுள்ளவன். அவனுடைய கால் அங்கே பூமியிலே நிற்கிறது. அவனுடைய கால், ஒரு கால் பூமியின் மேலும் ஒரு கால் சமுத்திரத்தின் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவனை சுற்றி வானவில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தேவன் நோவாவுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், நான் தண்ணீரினாலே பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்ன அந்த வாக்கு தத்தம், அங்கே இந்த தூதன் நிற்கிற இடத்துல தோன்றுகிறது. அதுதான் அந்த வானவில். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அங்கே அவனுடைய கையில் ஒரு சிறு புஸ்தகம் இருந்தது, 2வது வசனத்தில் வாசிக்கும், திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம். அதனால் அந்த இந்த புத்தகத்தில் ரகசியம்லாம் இல்லை, இது திறக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது அந்த இயேசு கிறிஸ்து வாங்கின புத்தகத்தை போல முத்திரை போடப்பட்ட புத்தகம் அல்ல, இது சிறு புத்தகம், சின்ன புத்தகம். அதை அவன் அங்கே அந்த இடத்துல நின்று கொண்டு 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவன் ஆர்ப்பரிக்கிறான், ஏனென்றால் அதற்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அவன் ஆர்ப்பரிப்பதற்கு காரணத்தை சொல்கிறது. இந்த பூமியிலே அங்கு 1/3 மனிதன் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவன் அப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுது
ஏழு இடி முழக்கங்களின் சத்தங்கள் கேட்கப்பட்டது. அந்த சத்தத்திலே ஏதோ வார்த்தைகளும் சொல்லப்பட்டது. ஆனால் நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன், அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். நாம் பார்க்குறோம் அந்த பைபிளில் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஒரு சில காரியங்கள் இன்னும் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இது காண்பிக்கிறது. அங்கே இடி முழக்கங்கள் சொன்ன வார்த்தைகளிலே ஒரு சில வார்த்தைகள் அதை முத்திரை போட்டு வை, அதை இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ எழுதி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால அதை எழுதலை. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்தில், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவித்த ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றான். பாருங்க, அவன் சத்தமிட்டு ஆர்ப்பரித்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தேன், இனி காலம் செல்லாது, இனிம நாட்கள் இனிம ரொம்ப இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவித்தபடி இன்னொரு ஏழாம் தூதனுடைய அந்த சத்தத்தின் நாளிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றான். இது கடைசி, இன்னும் ஒரே ஒரு ஆபத்து, இன்னும் ஒரே ஒரு ஆபத்து வர வேண்டியது இருக்கிறது. அந்த ஆபத்தோடு இந்த பூமியினுடைய தேவன் சொல்லி வைத்திருக்கிற வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதுதான் ஆர்ப்பரிப்பு. முடிய போகிறது, இதோ முடிய போகிறது என்று சொல்லி அவன், இதோ காலம் செல்லாது, இன்னும் காலம் செல்லாது என்று சொல்லி, இனி காலம் செல்லாது என்று சொல்லி அவன் முழக்கம் இடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள், ஹல்லேலூயா, ஆறாம் தூதனுடைய எக்காலம் ஊதப்பட்டு முடித்தாயிற்று, இன்னும் கொஞ்ச நாள் ஏழாம் தூதன் ஊதும் பொழுது அந்த ரகசியம், தேவன் வைத்திருந்த அந்த ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். தேவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறான், எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்திலும் உள்ள எல்லாவைகளையும் சிருஷ்டித்தவர், அவரை வைத்து அவருடைய பெயரை சொல்லி ஆணையிட்டு சொன்னார், இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. அதை தான் தொடர்ந்து அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது, நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தேவனுடைய கையில் இருக்கும் தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே அது என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இதை ஏழு எக்காலங்களை மட்டுமல்ல, இன்னும் அநேக காரியங்களை நீ சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அந்த புத்தகத்தில் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருந்தது. அவன் இப்பொழுது அந்த புத்தகத்தை வாங்கி அவன் சாப்பிட்டான். அது அவன் வாய்க்கு தேனை போல இருந்தது, ஆனால் அது வயிற்றுக்கு கசப்பாக இருந்தது. அது அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுவது அது ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார், அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி சொல்லுவது வாய்க்கு தேனை போல இருக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுது அது பயங்கர கசப்பு, வாழ்க்கையை கசப்பாக்குகிறதா இருக்கிறது. அப்படி அந்த தீர்க்க தரிசனத்தை நீ இன்னும் சொல்ல வேண்டும்,
இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற அந்த சிறு புஸ்தகத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை அந்த புத்தகத்தில் நியாய தீர்ப்பு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறோமே, அது எப்படி என்று சொல்லி கேட்போமானால், எசேக்கியேல் எழுதின புஸ்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இதே போல ஒரு புத்தகம் கொடுத்து சாப்பிடும்படிக்கு சொல்லப்பட்டது. இந்த புத்தகத்தை சாப்பிடு, அது உன் வாய்க்கு தேனை போல இருக்கும் என்று சொல்லி அவனுக்கும் சொல்லப்பட்டது. அவனும் அதே போல வாய்க்கு தேனை போல இருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி அவன் அதை புசித்தான். அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எசேக்கியேலுக்கு எழுதின எசேக்கியேல் எழுதின புஸ்தகத்தில் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த எசேக்கியேலுக்கு அன்றைக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது, இன்றைக்கு யோவான் அப்போஸ்தலனுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அங்கே எசேக்கியேலுக்கு எழுதப்பட்ட கொடுத்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 9-10. அப்பொழுது இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் நாட்டின் மேல் நடக்கிற எல்லா பரிதாபமான சூழ்நிலையை குறித்து அவன் புலம்பல்களையும் அவன் எச்சரிப்புகளையும் அவன் தீர்க்க தரிசனமாக மீறியிருக்கிற காரியங்களை எல்லாம் சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் இந்த புஸ்தகம் அவனுடைய வாயிலே சாப்பிடும்படிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சாப்பிட கொடுக்கப்பட்ட அந்த புஸ்தகம் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே 3வது அதிகாரத்தில் நாம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கும் அது நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுவது அது தேனை போல வாய்க்கு தித்திப்பாயிருக்கிறது, ஆனால் வயிற்றுக்குள்ளாக நிரப்பு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அதை எசேக்கியேலுடைய வாழ்க்கையை நான் வாசிப்போமானால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கசப்பான ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா, கசப்பாயிருக்கிறது. அந்த கசப்பான வாழ்க்கைக்கு மத்தியிலே அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறவனாயிருந்தான். இங்கே யோவான் அப்போஸ்தலனும் அதே போல அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்படுகிறது. அதுவும் சிறு புஸ்தகம், நிறைய காரியம் இல்லை, கொஞ்சம்தான். இன்னும் கொஞ்ச காரியத்தை குறித்து, ஆனால் அநேக தீர்க்கதரிசி அநேக ஜாதிகளை குறித்து, அநேக ஜனங்களை குறித்து, அநேக ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே 10வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜாதிகளையும் ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இவ்வளவு நேரம் அவர் வந்து ஒரு சில காரியங்களை அந்த 7 காலங்கள் துணிக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் இந்த 7 காலங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை தொடர்ந்து அவர் இன்னும் அநேக ஜனங்களை குறித்து ஜாதிகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி 6வது தூதனுடைய எக்காலத்தின் நாட்களிலே அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் நாம் அந்த புத்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அந்த கசப்பான அந்த நியாய தீர்ப்பு அது சொல்லப்பட போகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் நாம் 2 சாட்சிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பூமியிலே தேவாலயம் காணப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் 3.5 வருட காலங்கள் என்று சொல்லி நாம் அங்கே அந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த 11வது அதிகாரத்தில் நான் வாசிப்பது 3வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் முடித்தி கொண்டிருக்கிறவர்களால் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இங்கே பாருங்க, 400 அதை நம்பரை வாசித்தீங்கன்னா அது பார்க்கும் பொழுது அந்த சொல்ல 1260 நாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது 3.5 வருடங்கள். எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதத்துக்கு 30 நாள் என்பது வேதத்தினுடைய கணக்கு. வேதத்தில் ஒரு மாதம் என்பது எப்பொழுதுமே 30 நாள். நாம் இன்றைக்கு சொல்கிறது போல நாட்கள் அல்ல. ஒரு மாதத்துக்கு 30 நாளாக இருக்கலாம், 28 நாளாக இருக்கலாம், 29 நாளாக இருக்கலாம், 31 நாளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது போல அல்ல. அங்கே ஒரு மாதம் என்பது 30 நாள். 30 நாள், 1260 நாள் என்பது 3.5 வருடங்கள். 3.5 வருடங்கள் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நாம் எனவே நாம் பார்க்கிறோம், இந்த 3.5 வருடங்களுக்குள்ளாக இந்த எக்காலங்கள் நாம் வாசிக்கிறோம். ஐயோ 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 என்று சொல்லி சொல்லுது அந்த 3 எக்காலங்களிலே 5வது எக்காலம் 5 மாத காலம், 6வது எக்காலம் 3.5 வருட காலம். 3.5 வருட காலத்திற்குள்ளாக இன்னொரு காரியமும் அதோடு கூட சேர்ந்து நடக்கிறது. அங்கே 4 தூதர்கள் ஐப்ராத் நதியிலிருந்து அவிழ்த்து விட்டார்கள். அவர்கள் 20 கோடி சேனையை, குதிரை சேனையை ஆயத்தப்படுத்தி பூமியிலே 1/3 மனிதர்களை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த எக்காலங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிற எக்காலங்களில் 5, 6, 7 இந்த 3 எக்காலங்களுக்கு இடையாக கிட்டத்தட்ட 3.5 வருட காலத்திற்கு அதிகமான நாட்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 7வது எக்காலத்தில் அங்கே தேவனுடைய இந்த பூமியிலே கிறிஸ்துனுடைய ராஜ்யம் உண்டானது என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு, அதை தொடர்ந்து மற்ற அதிகாரங்களையும் வருகிற நாட்களிலே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.